இது அரசியல் இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்குன்னு இதெல்லாம் பேசுறீங்களே விமர்சனம் இருக்கே அதெல்லாம் போடுங்க நானே பேசிட்டே இல்லை இவருடைய ஆட்சியில் இந்த அரக்கனுங்க வந்து ஏவி விட்டுட்டு எத்தனை பேத்தை என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வீரப்பன் ஏதாவது பண்ணிட்டா வீரப்பனை போய் இவங்க எதுவும் பண்ண முடியாது அவங்க உறவினர்களை போயிட்டு அடிக்கிறது துன்புறுத்துறது அப்போ வந்து வழக்கமான போலீஸ் வருஷங்கள் மக்கள்கிட்ட வீரப்பனை மேலே நக்கீர் மேலே வச்சு நம்பிக்கையை நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா கடுமையான வெயில் அங்கேயே ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கேயே உள்ளே இருந்துட்டோம் எடுத்துட்ட தேவையான அவர் எல்லாம் எல்லாம் பேர் எப்படி பேச ஆரம்பிச்ச உடனே அவர் அவரே சொல்லணும்னு நினைச்சது மட்டும்தான் ஆமா அவர் நீங்க நாங்க சொல்லு உங்களுக்கு என்ன இருக்கு நீங்க பேசுங்கன்னுட்டு அவ்வளவுதான் நாங்க வந்து ஏதாவது இருந்தா அவரே ஏதாவது இருந்தா கேட்பார் பேரு பேரு மருதீன்னு வீடியோ கினோட்லயே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு பேச அவருக்கு மறந்துடுச்சுன்னா அதான் அதை ஞாபகப்படுது கேப்பாரு இல்லண்ணா கோவிந்தா

அது தெரிஞ்சு ஏதாவது தகவல் யாரோ போயிருக்காங்க வந்திருக்காங்க புது ஆட்கள் தெரிஞ்சு எதாவது வந்துட்டா என்ன பண்ணுறது எல்லா இடத்துலையும் சென்ட்ரி இருக்கும் சுற்றளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிலோமீட்டர் அளவில் இருக்கும் இருந்தால் எதாவது இருந்தால் அவங்க சிக்னல் விசில் அடிச்சிருவாங்க இப்போ தயாராக இருக்கணுங்கிற மாதிரி அது கோயம் இவர் சித்தன் அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார் இப்போ ஒம்பது மணி நேரம் ஷூட் பண்ணுவோன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததா எப்படி அதுக்கான பேக்கப்லாம் எடுத்துருப்போம் இல்லை நாங்கள் தான் ஒரு குறைஞ்சபட்சமாக அது ஒரு மூணு நாலு கேசட் எடுத்துகிட்டு போனோம் எவ்வளோ நேரம் பேசுகிறாரு என்னங்கிறது சில கேசட் வந்து அப்போ அது பதிவுமா ஏன்னா ஏற்கனவே வந்து தொண்ணூத்தி மூணுல எடுத்துட்டு போன ஒரு டேப் ரெக்கார்டர்ல சின்னதுல வாக்மேன் டேப் ரெக்கார்டர்ல பதிவு பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேசிட்டாரு அப்புறம் மறுபடியும் என்ன பேசியிருக்கேன் போட்டு காட்டுன்னு சொல்லும் போது இல்ல அதனால வந்துட்டு என்னன்னா ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் சேர்த்து எடுத்துட்டு போவோம் அது வேலை செய்த புதுசு வருது அது எப்படி இருக்குன்னு தெரியல அதுக்காக சேர்த்து எடுத்துருவோம் எந்த பொருளுமே கேமரா ஃபிலிம் ரோல் எது இருந்தாலும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுவோம்

அதான் பேட்ரி வந்து ரெண்டு பேட்ரிங்கும் போது அதுதான் அது கேமரா குண்டு அதெல்லாம் எல்லாம் பொருட்கள் எல்லாம் இருக்குது ஓரளவுக்கு நாங்கள் வந்துட்டு இது இருந்தால் உடனே ஆஃப் பண்ணிடுவோம் இல்லை இந்த சார்ஜ் அப்படியே இருக்கும் அதனால் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அவர் கொண்டாந்து ஒரு சில விஷயம் சொல்ல மாட்டோம் நாங்கள் இப்போதான் முத மொதல் வெளியே வருது அவரை எடுத்துகிட்டு அங்கேருந்து அவர் வர்றாரு சரி இப்போ ரொம்ப கலைச்சிட்டோம் ஒன்றும் முடியல நடக்க கூட முடியல தண்ணியெல்லாம் தீர்ந்துருச்சு அங்கே ஒரு இடத்துல தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது நடக்க முடியல அப்படின்ட்டு ஒரு இதாக வாயெல்லாம் ஒரு மாதிரி இழுத்து இழுக்குது அப்போ தான் சொன்னார் ஒன்றும் இல்லை சரி வாங்க ஒரு பாறை இல்லை அங்கே ஒரு இடத்துல இருக்குது இல்லை அப்படிங்கிறார் ஆமாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்த உடனே அந்த ஒரு பாறை அடுக்கில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது அதில் புழுவெல்லாம் அப்படி நெண்டுது தண்ணி உள்ளே தேங்கி இருக்கு இல்லைங்களா புழுவெல்லாம் நெண்டுது அதை வந்து இவங்க ஒரு பைப்பு வச்சுருக்காங்க மூங்கில் இதில் ஒரு பைப்பு துணி அது மேலே போட்டு அந்த தண்ணி மேலே இழுது இழுத்து அப்படி குடிச்சிக்க கொஞ்சம் வாயை நினச்சிக்க அப்படின்ட்டு அப்புறம் அதை அப்புறம் அங்கேருந்து வந்த உடனே கொண்டாந்து இதை எடுத்திருக்கீங்க நல்ல முறையில் போயிட்டு நோட்டீஸ் பாயிண்ட் ஆசிரியர்கிட்ட கொடுத்து இதை நல்ல முறையில் வரணும் எதையுமே கட் பண்ணக்கூடாது இது நம்பிக்கை கட் பண்ணாமல் நீங்கள் வந்து போடணும் ஏன்னா அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்கள் நம் உங்கள்

தான் யாருங்கிறத உலகம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய விருப்பம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இப்போ கம்மி தம்பி இப்போ தொண்ணூற்றி மூணு எடுத்தோம் வீரப்பான் அப்போ தலைக்கு நாற்பது லட்ச ரூபா அவன் தம்பிக்கு இருபது லட்ச ரூபாயா அர்ஜுனனுக்கு அர்ஜு இருபது கோவிந்தனுக்கு கோவிந்தனுக்கு இருபது இருபது லட்ச ரூபா இப்போ நாங்கள் போட்ட உடனே பாம்பிளாஸ்ட்டு இவங்க எல்லாருமே தலைமறைவு நான் மற்ற என்னை நான் நான் நிறுவனத்தை நடத்துகிறேன் என்னை பண்ணால் எல்லாருக்கும் தெரியும் தானே இவங்க சைடில் இருக்கிற இவங்களை தூக்கணும்னு தானே பிளான் பண்ணுவாங்க தொண்ணூற்றி மூணு ஆச்சு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி நாலில் மறுபடியும் வேதாளம் முருங்கம் வர மாதிரி மூணு பேரை கிடத்துகிற அப்படி ஆயிரம் கோடி ஒரு யார் சிவி சங்கர்னு ஒருத்தர் அவர் தான் மீடியேஷன் அது ஒரு பக்கம் அது ஒரு பெருசாக போயிட்டு இருந்தது அது முடிஞ்சு அப்போ வந்து அர்ஜுனனை இவங்க வந்து கொண்டுட்டாங்க கொன்னதுக்கு பதிலுக்கு மறுபடியும் மூணு வேறு கிடத்துகிற அப்படி இதெல்லாம் ஜெயலலிதா போயிடுது ரைட்டாக தொண்ணூற்றி ஆறில் தான் இந்த இப்போ சொன்ன அந்த ஒம்பது மணி நேரம் ஃபுட்டேஜ் இதை நாங்கள் வந்து மறுபடியும் எலெக்ஷன் முன்னாடி திட்டமிட்டு தான் நாங்கள் போடல இதை உடனே கையில் வச்சுக்கூடாதுக்கு மாத்திரம் ஏன்னா அவரு உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில தான் ஆமா ஆமாம் கையில் வச்சுக்கூடாது ஏன்னா கையில் வச்சுட்டு அது வந்து அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன் நீங்கள் தான் எப்போ வேணாலும் யார் வேணாலும் போலீஸ் வந்து உள்ளே வந்து என்னை சர்ச் பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்போ அது அதுக்கு முன்னாடி எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது இல்ல நாங்க அது கூட கேட்டிருக்கோம் இது அரசியல் இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு இதெல்லாம் பேசுறீங்கல்ல விமர்சனம் இருக்க போடுங்க இல்ல இது போடுங்க அப்புறம் அதுல வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோசம் சொன்னது ஜெயலலிதா அவரு பெண் இவருடைய ஆட்சியில இந்த அரக்கணுங்க வந்து ஏவி விட்டுட்டு எத்தனை பேத்த என்ன பண்ணிருக்காங்க அதனால கண்டிப்பா இப்ப போடுங்க

அந்தம்மா வீரப்பன் என்னுடைய தோல்விக்கு நான் வீரப்பனுடைய இந்த இதுவும் காரணம்னு சொல்லிடுச்சு தொண்ணூற்றி ஆறு முடிஞ்சு தான் அந்த யாராவது இருந்தால் வாங்க நீங்கள் தைரியமாக இருந்தால் வாங்க நான் சரணடை தயார் அப்போ அந்த கேசட்டில் வருது நாங்கள் மறுபடியும் ஏன் சரணடை வச்சானே ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு விஷயம் அந்த விஷயத்துக்காக நாங்கள் போகிறோம் போகிறோம் ரெண்டு மணி அப்போ வந்து ஒரு சத்தியம் பண்ணிட்டார் நாங்கள் எதுவுமே கடத்தல் கிடத்தில் பண்ணிடுறாங்க பேச்சுவார்த்தை போகும்போது அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிடுறாங்க அவர் அமைதியாக தானே இருக்கார் கொஞ்சம் சீண்டு வாங்க அவங்க அந்த சீண்டலுக்காக ஆட்சியாளர்கள் அமைதியானாலும் போலீஸ் போலீஸ் விடாது போலீஸ் வந்து சீண்டோடனா அவர் கொஞ்சம் கோவமாயிட்டாரு சத்தியத்தை திருப்பி தான்னு ஒரு கேசட் அனுப்பிவிட்டு அவர் பாட்டுக்கு குண்டக முண்டக ஒம்பது பேரை கிடைக்குது ஒம்பது பேரை கிடைக்கும் அந்த ஒம்பது மணி நேரம் கேசெட்டு இந்த இது வந்துச்சு தெரியல தோல்வி இதெல்லாம் இருக்குல்ல இதுக்கப்புறமும் சந்திச்சதுக்காக நீங்க வந்து அப்போ எஸ்டிஎஃப் ஒன்று தானே நீங்க வந்து தம்பி ஆட்சியில மாற்றம் தானே போலீஸ் அப்படியே தானே இருக்காங்க அவங்க வந்து இந்த இதுக்கு காரணமா போய் எடுத்துட்டு வந்த என் தம்பிகள் இருக்காங்களே அவங்கள வந்து ஆமா இந்த தெரிவேன் இவங்க தான் வந்து

பெயர் மாட்டை வேறு எதாவது தூக்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து அவரை அடிச்சு சித்திரவதை பண்ணுறாங்க நீ தான் வீரப்பனுக்கு வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் கொடுத்தியான்னு சொல்லிட்டு அப்போ வந்து எங்கள் மாமா சின்னப்பண்ணாவையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அவரும் கூட உதவி பண்ணார் அப்படிங்கிறதுக்காக அப்போ அவரை அடிக்கிற எங்கள் அண்ணாரை அடிக்கிறத பார்த்துட்டு நீ தான் வந்து வீரப்பனுக்கு இது பண்ணியா அந்த பேரை சொல்லி கேட்குறாங்க இவர் இல்லைங்க அவரு இவர் வேறேங்க அவருக்கு அவர் முன்னாடி உங்களுக்கு சாப்பாட்டு கொடுத்தவர் வேற ஒருத்தர் பாருங்க அங்கே இருக்காருங்க இந்த ராம்ஜி இல்லைங்க அது வேற ராம்ஜிங்க அப்படின்னு சொல்லி அப்ப இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவரு தான் பத்திரிகைக்காரர் இவங்கெல்லாம் போய் படம் எடுத்துட்டு வந்து வெளியில் இட்டாங்க இல்லையா அவரு அவருடைய அண்ணங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமா வந்து என்ன அது கூட இதுதான் கோவம் பண்றாங்க இவரை வந்து அப்ப அந்த சூழ்நிலையில என்ன பண்றோம் எங்க அண்ணாரை வந்து உடனே பிடிச்சிட்டு போயிடுறாங்க தகவல் வச்சுட்டு கார்பரேஷனுக்காக போர்ட்டில் ஹாப்பியர்கார் பஸ் போன உடனே எங்கள் அண்ணாரை வந்து மற்றவங்களெல்லாம் கேஸ் போட்டாங்க அங்கே இருந்தவங்கள எங்கள் அண்ணாரை மட்டும் கே அந்த இதில் இருந்து வீரப்பனுடைய இதை காட்டாமல் இவரை வந்து தனியாக கொண்டு போய் கஞ்சா கேஸு கஞ்சா பொட்டலை வச்சுருந்தா பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இவர் கஞ்சா பொட்டலம் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி பெண்ணாகரம் இதில் இருந்து இவர் தருமபுரி கிளை செயலில் வந்து இவரை அடைச்சிட்டாங்க எங்களுக்கு தெரில இல்லைன்னு சொல்கிறாங்க ஹேப்பியர் கார்பரேஷனில் போட்டும்போது இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன ஆனார்னு சொல்லும்போது அவர் சிறைக்கு வந்த பின்னாடி அங்கேருந்து ஒருத்தர் மூலிமா ஒரு வெளியே வர்ற ஒரு ரிலீஸ் ஆகி வர்ற ஒரு மூலிமா ஒரு கடிதம் இங்கிலாந்து கவரில் ஒரு கடிதம் போடுறாங்க போட்டு அப்போ தான் அவர் சிறையில் இருக்காருங்கிற விஷயமே தெரிஞ்சது இது மாதிரி எல்லாம் பழி வாங்கியிருக்காங்க அவங்க இப்படி அதிகாரிகள் சீண்டும் போது மீண்டும் மீண்டும் அவரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சமரசமா போலாங்கிறத உடைக்கிறாரா உடைச்சிடாரு உடைச்சுதான் திடீர்னு அதான் நீங்க யார் இருந்தாலும் ஒருத்தர் இது சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க உறவினர்களை டார்ச்சர் பண்றது இப்ப வீரப்பனுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க உறவினருக்கு சம்பந்தம் இருக்காது ரத்த பந்தங்கள் இருக்கலாமே தவிர அவனை அடிச்சாதான் வீரப்பன்கிட்ட ஏதாவது பண்ண முடியும் அம்மாவுடைய இறப்புக்கு வரவிடாம பண்ணது அந்த விஷயமா அது சொல்லி எம்மான்னு அவனுடைய கோபத்துல அவன் அதான் வீரப்பனுடைய உறவினர் இப்போ வீரப்பன் ஏதாவது பண்ணிட்டா வீரப்பனை போய் இவங்க எதுவும் பண்ண முடியாது அவங்க உறவினர்களை போயிட்டு அடிக்கிறது துன்புறுத்துறது அப்போ வந்து கமான போலீஸ் இதே இந்த மாதிரி காரணங்களால அவரால தொண்ணூத்தி ஏழு ஆயிடுச்சு அப்புறம் அப்போ ஒன்போது பேரை கடத்துறாரு ஒன்போது பேரை கடத்துன உடனே நாங்க வந்து மறுபடியும் நம்ம தூதும் அப்போ தூது போறோம் ஒன்போது பேரை காப்பாற்றியாச்சு அதுக்கப்புறம் தொண்ணூத்தெட்டுல தொண்ணூட்லயும் இதே போலீஸு இவர் வீடு சிவா வீடு ஜீவா ஜீவான ஒரு தம்பி எல்லாம் ரைடு ஆட்கெல்லாம் தூக்கு அப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டு புரிதா எனக்கு பதற நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் சொல்றாங்க அந்த மாதிரி தூக்கிட்டாங்க அப்போ நான் சிஎம்க்கு ஃபோன் பண்ணி சேர்க்கு ஃபோன் பண்ணி ஆனா அதுக்குள்ள பண்ணிட்டாங்க போலீஸ் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி இந்த வீடியோ போட்ட அந்த இருக்குல்ல அவ ஜீர்ணிக்க முடியல ஜி ஒன்பது பேரை நான் அரசாங்கம் சார்பாக போய் தூது போய் நான் என் தம்பி எல்லாம் போய் நான் இதெல்லாம் தூது போய் நான் போய் முடிச்சுட்டு வந்த பிறகு எங்களுக்கு கிடைச்ச இது பரிசு அதுக்கப்புறம் வந்து ஒருத்த ஒரு ஒரு குரூப் போகுது உள்ள அவன் 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 சந்தேகப்படுறாரு யார் வீரப்ப சந்தேகப்பட்டு அவங்கள தூக்கிறாங்க தூக்கிட்டு அப்புறம் ஒரு வழியாக வெளியே விட்டுறாருன்னு வச்சுக்கிறேன் எங்களை அனுபவம் எங்களை போக சொன்னாங்க போல வெளியே உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க கடத்துனது இவர் தானே என் மேலே கடத்தல் இதே இது எல்லாமே டிஎம்கே கவர்மெண்ட் அப்போ எப்போ இருந்த கவர்மெண்ட் நடந்தது இவர் நடந்துச்சா தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரம் மறுபடியும் ராஜிமார் கடத்தல் இது ராஜிமார் கடத்தல் இதுக்கப்புறம் அவர் அந்த அம்மா வந்து அனுப்ப அதுங்குறது ரெண்டாயிரம் முடிஞ்சிச்சு ராஜிமார் வந்தாச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று எலெக்ஷனு அந்த அம்மா வந்தால் நைக்கிற மாதிரி நடவடிக்கை ஏன்னா அந்த தொண்ணூற்றாறு கோவன அப்படியே வச்சிருக்கு தொண்ணூத்தெட்டு இல்லைலாம் உள்ளே இருந்த போலீஸ் அப்படியே தானே இருக்குது ஓகே வந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க தொண்ணூத்தொன்று வந்துச்சு நர்த்தனம் ஆயிடுச்சு திருவனந்தபுரத்தில் எங்கே இருந்த ரெண்டரை வருஷம் தலைமுறை இப்போ இந்த வழக்கெல்லாம் மீ நாங்கள் மீண்டு வர்றதுக்கு மறுபடியும் எட்டு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆச்சு பன்னெண்டாச்சு மறுபடியும் ஆயிரம் பேர் வந்து ஆவிஸ் அடித்தான் ஆட்சி மாற்றம் அது அறுபத்தோரு எஃப்ஐஆர் நீங்கள் அதை மீறி அப்படியே போகிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ தான் என் மகன் வந்து எப்போ நான் நம்பி மீற நம்ம டாக்டர் சரிஸ் பண்ணோம் அப்படின்னு நீ படிச்சுட்டு வாங்கடான்னு சொன்னோம் அப்போ எனக்கு திக்கும் தான் இருந்தது கேட்ட உடனே ஏன்னா பல வேற வேற சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து வீரப்பன் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான விஷயங்களை சொல்ற மாதிரி போலீஸோட தரப்புல அப்படி ஒரு டாக்டர் இப்போ வந்து அவங்க இன்னொரு மாட்டு ஓடிடியில் வருதுங்கலாம் நினைச்சு வரல அவங்க வந்து அப்போ வந்து நான் இல்லைப்பா நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆர்வமாக கேட்டப்போ நக்கீரன் அவங்க டாக்குமெண்ட் எடுத்திருந்தாங்க என் இதே ஜெயாஸ்மி இந்த டீம்ல இருந்தாங்க அப்போ வந்து ரொம்ப கிளாஸாக இருக்கும் அதாவது நக்கிய என்னுடைய உழைப்பு அதாவது நக்கீரன் குடும்பத்தை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த அந்த இதில் பார்த்துக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு கேட்டவுடனே அவங்க அப்புறம் என் தம்பி நம்ம வசந்தும் ஜெயும் மூணு பேர் வந்து இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க நல்லா பண்ணுங்க இந்த பங்கம் மாறாமல் அதாவது வீரப்பன் எப்படி ரெண்டாய தொண்ணூத்தாறுல என் இப்போ தம்பி சொன்னார்ல அவன் என்ன நம்பிக்கை வச்சு கொடுத்தாரோ அது கட் பண்ணிடாதீங்க மாறி வேண்டியதை சொல்லுங்கள் மாறிடக்கூடாது சரி அப்போ ஓடிடி தலை வேணும் இது சும்மா நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது அப்போ இருந்து தேட ஆரம்பித்தாங்க இடையில் கோவிட் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷமா இப்போ தான் ப்ரூஃப் ஏன் லேட்டாச்சுங்கிறதுக்காக இது எல்லோரும் சொல்லுவாங்க இது ஏதோ கவர்மெண்ட்டு ஜெயலலிதா செத்தப்பறம் அதெல்லாம் இல்லை ஜெயிலா இருக்கும்போதே நம்ம தொண்ணூத்தாறு இருக்குது ஆட்சியில் இருக்கும்போதே நம்ம போட்டு வீட்டுக்கு அனுப்பணும்ல ஜெயலலிதா செத்தப்பறவை போட்டானு இப்போ சொல்லுவான் பரதேசியை அதெல்லாம் கிடையாது இருக்கும்போதே அடித்தோம் இருக்கும்போதே அந்தம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு இது ஒரு காரணம்னு சொன்னாங்களே இவ்வளோ தவறு செஞ்சவங்களே நம்ம ஏதோ ஒரு வகையில் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லும் போது ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படி இல்லை தம்பி அதை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொல்லி அதெல்லாம் கிடையாது ஹீரோவோ நாங்கள் ஹீரோன்னு எந்த இடத்துலையும் நியாயப்படுத்தலை ஆனால் உங்களுக்கு ஹீரோவாக தெரியும் அது நான் பொறுப்பு இல்லை இப்போ நக்கீரன் பொறுப்பு இல்லை என் தம்பிகள் பொறுப்பு இல்லை நீங்கள் அதை பாருங்க நீங்கள் தராசு ரெண்டு பக்கமும் இவர் பண்ணது தப்பா இவர் பண்ணது தப்பா யார் தப்பு அதிகம் இந்த இந்த பக்கம் தானே இறங்குது அப்போ நீங்கள் யார் பக்கம் நீங்கள் நீங்கள் நிற்பீங்க அந்த மக்களே யார் பக்கம் நின்னாங்க வேற பக்கம் நின்னாங்க டிபேட்டில் உக்காந்த தான் இந்த தொண்ணூத்தாறில் எடுக்கும்போது இப்போ என் தம்பி சேகர் சொன்னது சுப்பு சொன்னது இந்த விஷயமே ரொம்ப நான் ரொம்ப வருஷம் ஆச்சுல இருபது அதுக்கப்புறம் இப்போயே அந்த பேட்டரி ட்வீட் ஆஹா நம்ம விட்டமாடா அப்படிம்போம் அதாவது வீரப்பனுக்காக நாங்கள் கொடுத்த விலைன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் ஒரு வேலை ஏன் ஒம்பது மணி நேரம் கேஸ் அந்த கஷ்டம் இருக்குல்ல ரைட்டாக அது எனக்கு உங்கள் புண்ணியத்தில் தான் இப்போ மறுபடியும் நான் அதை கேட்டுக்கிட்டேன் நக்கீரனுக்கு சில வாய்ப்புகள் கிடைச்ச மாதிரி சில வாய்ப்புகள் கிடைச்சிருக்கா உங்களோட சீரிஸ்ல ரெண்டாவது சீசனா சொல்றேன்னு ஒரு கொடுத்திருக்கீங்க அது நடந்ததுக்கு பிறகு அதுல என்னென்னலாம் உங்களோட அனுபவங்கறதையும் இன்னொரு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு பல்வேறு உங்களோட அனுபவங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ